வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தா ஈத் விலாக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள அப்பலாம். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஈதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் வந்து வீடு மாறினதுக்கப்புறமா என்னோடய தையல் மிஷினை நான் வெளியில் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும் நான் வீடு மாறினதுக்கப்புறமா. ஸோ தையல் மிஷினை பொறுத்தவரை நம்ம வந்து அடிக்கடி அதை கவனிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி பார்த்து அதை நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். எனக்கு அது கரெக்டாக வரல. தையலை எனக்கு விழவே இல்லை. ஏன்னா நமக்கு தைக்க வேண்டிய திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வீட்லேயே தான் நான் தச்சுப்பேன். இப்போ வீடு மாறினதுனால அந்த மிஷினை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக போயிடுச்சு. ஸோ இப்போ நான் எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்தேன், எனக்கு தையல் மிஷின் தையல் விழவே இல்லை. ஸோ அதனால் ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க வந்து நாளை காலையில் மார்னிங் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் அதை வச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒர்க்கை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெருநாள் அப்படின்னாலே நம்ம ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அண்ட் நம்மளோட கிளாத்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அதனால டவல் போர்வை இது எல்லாத்தையுமே நான் வாஷிங் மிஷினில் எடுத்து வாஷ் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு 2 டேஸில் இருந்து நமக்கு வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே சீக்கிரமாக பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தேங்காயை வறுத்து குருமாக்கு நான் வந்து அரைச்சி வைக்க போகிறேன். அதனால தேங்காய் திருவி இப்போ நான் வறுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெருநாளைக்கு 1 நாள் முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப நமக்கு வந்து வேலை ரொம்ப நெருக்கடியாயிடும். ஸோ அதனால நான் எப்போவுமே 2 டேஸ் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ முந்திரி பருப்பு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஃபைன் பேஸ்ட்டை இப்போ நான் அரைச்சி எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா நான் பெருநாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக வரேன் எனக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இது. இப்போ காலையில் 8 மணிக்கு அது ரிப்பேர் பண்ணுறவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ இவங்கக்கிட்ட ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் தையல் மிஷின் வாங்கினதுலேருந்து நான் இவங்கக்கிட்ட தான் நான் கால் பண்ணி சொல்லணும். வீட்டுக்கு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியுது. ஏன்னா தையல் மிஷின் நம்ம ஆட்டோவில் எடுத்துகிட்டு போயிட்டு ராம்நாட்டில் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு வர்றது. ஸோ இதுக்கெல்லாம் வீட்டில் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா டெய்லி வந்துமே தையல் மிஷினுக்கு எண்ணெய் விடணும், நீங்கள் வந்து 6 மாதமாக யூஸ் பண்ணாததுனால அது ரொம்ப அது ஸ்ட்ரக் ஆகி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணெண்ணெயில் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி மண்ணெண்ணெயில் ஊற வச்சுட்டு அப்புறமா நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு 500 ரூபீஸ் வந்துச்சு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக 1 ஹவர் ஆயிடுச்சு இது ஃபுல்லாமல் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்ததோடு ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. என்னோடய தையல் மிஷின் ரொம்பவே ஸ்மூத்தாக தைக்குது. ஸோ இந்த மாதிரி தைச்சா தான் நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய டாப் தான். இப்போது வெயிட்லாம் சாயிருச்சு போல், அதனால கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதையுமே நான் வந்து தச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் சாரீக்கு ஓரம் அடிக்கிறது இருந்துச்சு, அதையுமே அடிச்சுக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையானது எல்லாமே பண்ணிக்கலாம். வெளியில் கொடுத்து பண்ணுறத காட்டிலும் நம்மளோட சாரீ வந்து ஓரம் அடித்தாச்சு. அப்புறம் ஃபைஹா பேபிக்கு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதோடய டாப் வந்து கை ரொம்ப நீளமாகவும் அப்புறம் அகலமாகவும் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து லைட்டாக க்ராப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அண்ட் ஃபைஹா பேபியோட அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. லைட்டாக மாட்டி விட்டு பார்த்தேன். அது ஹைட் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு. ஸோ அதையும் லைட்டாக நம்ம வந்து மடக்கி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்துட்டேன். அந்த மிஷின் ரிப்பேர் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா நான் தைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் உட்காந்துட்டேன் தைக்கிறதுக்கு. இது ஃபைஹாவோட அந்த டாப் தான். அதை ஹேண்டை வந்து லைட்டாக பிரித்து விட்டுட்டு லைட்டாக க்ராப் பண்ண வேண்டியது கரெக்டாக க்ராப் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்கர்ட்டையுமே நம்ம வந்து அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியில் என்னென்ன திங்ஸ் தைக்கணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து நான் மொத்தமாக உட்காந்து தைச்சி முடிச்சிட்டேன். அண்ட் இது முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபிர்னி தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு அடுப்பில் வந்து பால் கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கு இடையில நான் பாசுமதி ரைஸை எடுத்துகிட்டு மிக்சியில் லைட்டாக வந்து நான் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக குறக்குறப்பாக அடைச்சி எடுத்தாச்சு. பால்மா நல்லா பொங்கி வந்துடுச்சு. இது கூட அரைச்ச அந்த பாசுமதி ரைஸை நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது வந்து ரைஸ் நல்லா வெந்து வரணும். ஸோ இது வெந்துட்டுருக்கட்டும். வெந்துட்டுருக்கே நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. இதுக்கிடையில் நான் மருதாணி அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அம்மா வந்து மருதாணி உருகி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்து நான் மிக்ஸியில் போட்டு இப்போ நான் அரைச்சி எடுத்துடுறேன். மருதாணி பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிக்ஸியில் அரைப்பாங்க. அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். நான் அரைக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அம்மியில் அரைச்சது மாதிரியே நான் அரைச்சி எடுப்பேன். அதுக்கு எப்படி நான் சொல்கிறேன், நம்ம தண்ணி விடாமல் லைட்டாக அந்த இலையை அரைச்சி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு திரும்ப அது மேலேயே நான் இலையை எடுத்து வைக்கிறேன். தண்ணி விடவே கூடாது. ஸோ திரும்பவும் நான் வந்து அரைச்சி எடுத்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நம்ம அரைச்சி அரைச்சி அது மேலே இலையை வச்சுட்டே இருக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு டைம் பல்ஸில் வச்சு வச்சு அது மேலே இலை எடுத்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட நான் விடவே இல்லை. ஸோ இதை நான் வந்து திரும்ப நான் அரைச்சி எடுத்துடுறேன். நம்ம தண்ணி எப்போ நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அந்த ஜார் ஃபுல்லாமல் மருதாணி நிறைஞ்சிருக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு, தண்ணியே விடாமல் அரைச்சிட்டேன். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அதாவது மருதாணி நல்லா செவக்கிறதுக்காக இப்போ நான் வந்து இந்த சைஸில் புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை லைட் லைட்டாக விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அம்மியில் எந்த அளவுக்கு அரைச்சா இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாவே அரைஞ்சி வந்துருச்சு. தண்ணியாக கொழக்கொழன்னு இல்லை பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிசைன் வைக்க வராது. அம்மியில் அரைச்சா இந்த மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம பாசுமதி ரைஸ் நம்ம குறக்குறப்பாக அரைச்சி போட்டோம் இல்லையா, அந்த ஃபீர்னிக்கி அது நல்லாவே வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு டின் அளவு நான் வந்து மில்க் மைடு சேர்த்துக்கிறேன். நான் ஃபுல் டென்னுமே சேர்க்கல, அதை ஓப்பன் பண்ண உடனே ஃபைவ் ஹாபி சுற்றி சுற்றி வந்தால் எனக்கு மில்க் மைடு வேணும் அப்படின்னு. ஸோ குழந்தைங்களுக்காக கொஞ்சமாக லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக நான் மில்க் மைடு இது கூட நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு முந்திரி பாதாம் ரெண்டையுமே நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அந்த சுகர் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்காக ரெண்டு உப்புக்கள் நான் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஸோ இது வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். நமக்கு ரொம்ப சூப்பரான ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஆக்சுவலாக நாளைக்கு தான் ஈது. ஸோ ஈதுக்கு முந்தின நாளே தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஈது அன்னைக்கு வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைவ் ஹாபிக்கு நான் மருதாணி வச்சாச்சு. உள்ளங்கையில் மருதாணி வச்சுட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மெஹந்தி வச்சுட்டேன். இந்த மெஹந்தி வைக்கிறதுக்கு இடையில மருதாணி எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்புறமா கறியுமே வந்துடுச்சு. ஸோ கறி எடுத்து நம்ம அரைஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அறிய போகிறேன். இது வந்து ஆட்டுக்கறி அண்ட் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீஃப், அதுக்கு பக்கத்தில் இது வான்கோழி. ஸோ இது எல்லாமே இப்போவே கட் பண்ணி எல்லாமே இன்றைக்கே நான் சமைச்சி வச்சுருவேன். வான்கோழி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு சாப்பாடுக்காக பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கிடையில் குருமாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட்டுக்கறி நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் அப்புறம் கறி மசாலா மூணு சேர்த்து பெரட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து மூணு பாத்திரத்தையுமே அடுப்பில் சேம் டைம் வச்சுட்டேன். இப்போ மூணையுமே ஒரே டைமில் நான் தாளிக்க போகிறேன். நான் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரே டைமில் மூணு பாத்திரத்தையும் வச்சு ஒன்றவை தாளிக்க ஆரம்பிச்சிருவேன். உங்களால் அந்த மாதிரி முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் ரொம்பவே நமக்கு சேவ் ஆகும். ஸோ இப்போ ஒரே டைமில் பார்த்திங்கன்னா குருமாக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாங்கோலிக்கு இப்போ வந்து இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே நல்லா வெந்து வந்துடுச்சு, மசாலாமல் ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கில் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பீஃப்க்கு வந்து கிரேவி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்தந்த பாட்டில் அந்தந்த கறியை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வந்து சமையலாக எதுவுமே டீட்டெயிலாக காட்டலை, ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிரும் அப்படின்றதால. இப்போ மூணுமே ஒரே டைமில் தழிச்சு ஒரே டைமை கொதிக்கி விட்டாச்சு. இதுக்கடையில் வந்து வாசலில் பூக்காரங்க வந்துட்டாங்க. ஸோ பூவுமே வாங்கி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். பூ வந்து கொஞ்சம் மலர்ந்த பூவாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, மார்னிங் நம்ம வந்து தொழுகைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டுட்டு போயிட்டுருக்கேல. ஃபை ஹேவ் பி மும்முரமாக உட்காந்து விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹேர் கிளிப்பு எல்லாத்தையும் எடுத்து அவங்க பாபிக்கு எடுத்து மாட்டி விட்டுட்டுருக்காங்க. அந்த பாபிக்கு ஒழுங்காக கிளிப்பு மாட்ட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோபம். அதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக கையில் உள்ள மெஹந்தியை காட்ட சொன்னால் உடனே காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கொண்டு வந்த பூவை லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நான் பாக்ஸில் மூடி வச்சுருவேன். நம்ம கேரி பேக்கோடு நம்ம ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூவு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வட்டலப்பம், கண்டிப்பாக வட்டலப்பம் இல்லாத பெருநாளே கிடையாது. ஸோ வட்டலப்பத்துக்கு தேவையான தேங்காய் முட்டை அப்புறம் சுகர் சால்ட் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நெய் சேர்த்துட்டு அப்படியே நான் மிக்ஸ் பண்ணாமல் நெய் லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே மூடி நான் வந்து பாத்திரத்தில் வேக வச்சுருவேன். இது ஒரு முக்கால் மணி நேரம் வெந்துட்டுருக்கட்டும். ஓகே, நம்ம வந்து மார்னிங் இன்ஷாலா பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஈத் முபாரக். இப்போ நம்ம பெருநாள் காலையில் இருக்கோம். மார்னிங் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. பார்த்திங்கன்னா லைட்டாக விடிஞ்சிருச்சு. எந்திரிச்சு நான் வந்து ஃபஜர் தொழுதுட்டு அப்புறமா இடியப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்குமா பால் வெந்துட்டுருக்கு. மார்னிங் எங்களுக்கு தொழுக பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு. ஸோ பெண்களுக்கு மட்டுமே சீக்கிரமாக வச்சுருக்கேன்
போகிறாங்க அப்படின்றதால நம்ம வந்து சீக்கிரமாக இடியாப்பம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தொழுகைக்கு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். இப்போ தொழுகைக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி டைம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அவசர அவசரமாக போயிட்டுருந்தேன். ஃபைஹா பேபி வந்து நான் தொழுகைக்கு இன்றைக்கி கூட்டிகிட்டு போகல, ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நான் மட்டும் போய் தொழுதுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா பாவடி பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீடு மாறினதால் பள்ளிவாசலையும் மாற்றியாச்சு. அல்ஹம்துலில்லா நம்ம தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இடியாப்பம், பீஃப், அதுக்கப்புறமா நமக்கு வட்டலப்பம் சூப்பராக ரெடியாகி நல்லா செம்ம சாஃப்டாக வந்துருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா காலையில் அவசரமாக போனதுனால சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப பசி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்பம் அண்ட் வட்டலப்பம் இந்த காம்பினேஷனில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைஹா பேபியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேடம் பார்த்தீங்கன்னா மேக்கப் பாக்ஸோடு ரெடியாகி உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபேஸில் வந்து சிரிப்பை காணோம். என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஹெவியான ட்ரெஸ் தான். அதனால் அதை போட்டதுலேருந்து அவங்களுக்கு மைண்ட் சரியில்லை. ஃபுல்லாக குத்துது, வேர்க்குது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஏதோ சமாதானப்படுத்தி மேக்கப் பண்ணி நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ நல்லா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு போய் கண்ணாடியில் போய் நின்று அழகு பார்க்குறாங்க. மேக்கப்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ஹெவியான ட்ரெஸ்ஸு அப்படின்றதால கொஞ்சம் ஒரு டல்லாகவே இருந்தாங்க. அதை சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரும்பாடு ஆயிடுச்சு. ஃபையா பேபியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அவங்கள ரெடியாக்கி முடித்ததுக்கப்புறமா நானும் வந்து சாரீ வேர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். சாரியோடு போக மாட்டேன், சாரிக்கு மேலே ஃபர்தாக நான் வேர் பண்ணிவிட்டு தான் கிளம்புவேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே ரெடியாகியாச்சு. இப்போ வந்து நாங்கள் மாமியார் வீட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில் தான் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா போன உடனே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு குட்டீஸ் எல்லாமே செம்ம ஜாலியாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் என்ன அப்படின்னா, இது வந்து எங்கள் ஊரில் பாவடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மீன் பஜார் இருக்கிற இடத்துல பெருநாள் அன்னைக்குன்னு மார்னிங் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாமே சின்ன பசங்களுக்காக இருக்கும். இது நான் என்னோடய சின்ன வயசில் போனது. ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆகாமல் நாங்கள் தொழுதுட்டு வந்த உடனே பாவடிக்கு போயிடுவோம். எங்களுக்கு தேவையான திங்ஸு, ஊஞ்சல் எல்லாமே இருக்கும். பார்க்குறதுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் சின்ன வயசில் பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறேன். ஃபையா பேபி அவங்க அண்ணன் கூட போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் என்னென்னு எல்லோரும் காட்டுறாங்க பாருங்கள். ஃபையா பேபி பாபி ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். அதையும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து அஸ்வாமை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குட்டி குட்டி தட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபௌஜா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபிக்கு தேவையான அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு குட்டிஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளதான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பாவடிக்கு போகிறது. அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பீச்சுக்கு போகிறது தான் ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருக்கும். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. ஃபையா பேபி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக படுத்தாச்சு. பெருநாள் அன்னைக்குன்னு ரொம்பவே வெயில் அதிகமாக இருந்துச்சு. அது சின்ன குழந்தைங்க அப்படின்றதால அந்த வெயிலை தாங்கவும் முடியாது. அட் த சேம் டைம் அவங்க ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படின்றதால ரொம்பவே பாவம் புள்ள அப்படியே டயர்டாக ஆயிருச்சு பாருங்கள். ஏன்னா 30 நாள் நம்ம நோன்பு பிடிச்சிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியேறவே இல்லாமல் வீட்டிலே இருந்துட்டு இப்போ இந்த வெயிலுக்குள்ளே போகிறது ரொம்பவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த அன்னைக்கு நம்ம போய் ஆகணும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அப்படின்றதெல்லாம் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் அம்மா வீட்டிலாம் இருந்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஈவினிங் நாங்கள் சில்லுன்னு ஃபிர்னி எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு ரெடி ஆகிட்டோம். அந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருந்துச்சு. ஸோ அந்த பெருநாள் ஃபுல்லாமல் சாப்பிடவே இல்லை. ஒரே ஜூஸ், ரோஸ் மில்க்கு இந்த மாதிரியே குடிச்சிட்டே வயிறை நிரப்பிட்டுருந்தோம். ஏன்னா நோம்பு, நம்ம நோம்பு பிடிச்சதுனால அதிகமான சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஃபையா பேபி ரெடியாக கடற்கரைக்கு போகிறதுக்காக வெளியில் நிற்கிறாங்க. ஸோ நம்மளுமே போய் ரெடி ஆகிட்டு ஃபையா பேபியோட போயிடலாம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் போகக்கூடாது, பைக்லேயும் போகக்கூடாது. ஸோ நடந்தே தான் போகணும். எல்லாமே நடராஜா சர்வீஸ் தான். பீச் ரோட்டில் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும் போதே பாதி தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபையா பேபி எனக்கு நடக்க முடியல, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் தூக்கிட்டு போக முடியாது ரொம்ப தூரம். அதனால் ஃபையா பேபி அஸ்யூஷுவல் ஆஹா வாப்பா கூட போயிட்டுருக்காங்க.
பிறநாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஈவினிங் பீச் தான் செம்ம ஹாப்பியாக இருக்கும், ரொம்பவே செலிப்ரேஷனாக இருக்கும். எங்கள் ஊரை பொறுத்தது வரை எப்போவுமே ஈவினிங் டைம் பீச் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு, யார் எங்கே இருக்கானே நம்மளால் ரியலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் இது கூட இருந்துச்சு, அது என்னென்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பீச்சை ரீச் பண்ணிட்டோம், பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நாங்கள் வந்து சின்ன வயசில் இருந்தே ஈவினிங் டைம் பீச்சுக்கு போய் பழகிட்டோம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பீச்சுக்கு போகலை அப்படின்னா அந்த நாள் பெருநாள் மாதிரி எங்களுக்கு தோணாது. ஸோ அப்படியே நாங்கள் பழகிட்டோம். நான் சொன்ன புது விஷயம் இது தான், எந்த வருஷமே நடக்காத ஒரு விஷயம் எங்கள் ஊரில் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி பாட்டு படிக்கிறது மேடை போட்டு இஸ்லாமிக் பாடல்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பீச்சுக்கு வரும்போது தான் நாங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ நிறைய கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை நினச்ச நேரத்துக்கு மீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா பெருநாளுக்கு பீச்சுக்கு வரும்போது பார்த்தா மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் இது ஒரு சான்ஸாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சந்தோஷமாக எங்களுக்கு ஹாப்பியாக போச்சு இந்த ஈத். உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு பசங்க இருப்பாங்க, ஒரு சைடு வந்து லேடிஸ் இருப்பாங்க. இது வந்து பசங்க இருக்கிற சைடு, அதனால நிறைய பசங்க, ஆண்கள், குட்டி குட்டி பசங்க எல்லாருமே இருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா டாய்ஸுமே இருந்துச்சு. அண்ட் ஸ்வீட்ஸு, ஜூஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் செம ஹாப்பியாக இருந்துச்சு, செமையாக என்ஜாய் பண்ணோம். 30 நாள் நம்ம நோன்பு பிடிச்சிட்டு அந்த 30 நாள் முடிகிற டைமில் நம்ம அந்த ஈத் கொண்டாடுற அந்த ஃபீலிங்ஸே பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடணுமோ இதே மாதிரி வரக்கூடிய எல்லா வருஷங்களுமே சூப்பராக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துவா செய்கிறேன், கண்டிப்பாக நீங்களும் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.